அரிமளம் பேரூராட்சியில் இரண்டாவது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் 22 வயது பட்டதாரி இளம்பெண். பொதுமக்களுக்கு சமையல் செய்து கொடுத்து வாக்காளர்கள் காலில் விழுந்து தெரு குழாயில் தண்ணீர் பிடித்து கொடுத்தும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மக்களை கவரும் விதமாக பல்வேறு விதமான நூதன முறையில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பேரூராட்சியில் இரண்டாவது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் 22 வயது உடைய பட்டதாரி இளம்பெண் செல்வப்பிரியா இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒரு வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த பெண்ணுக்கு உதவியாக சமையல் செய்து கொடுத்து வாக்காளரின் காலில் விழுந்தும் தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்து கொடுத்தும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். தன்னை வெற்றி பெற செய்தால் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை சட்டத்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்புக்கு உதவியாக பின்தொடர்ந்தனர்.